ஏ டு ஜெட் எவரிடே நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி நேர்களே இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதாரணமான கற்பூர வள்ளியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கற்பூரவள்ளி செடியானது பெரும்பாலும் எல்லா வீடுகளிலுமே இப்போ வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த கற்பூர வள்ளியில் வந்து அதிகப்படியான மருத்துவ குணம் இருக்குது என்னன்னா சாதாரண சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய மார்பு சளி இரும்பல் காய்ச்சல் இவற்றை போக்குவதற்கு இந்த கற்பூர வள்ளி இடையானது மிக மிக பயனுள்ளதாக திகழ்கிறது அதனால தான் இன்றைக்கு வந்து பெரும்பாலும் எல்லா இடங்களிலுமே இந்த கற்பூரவள்ளி செடியை வந்து வளர்க்குறாங்க சாதாரணமாக இந்த கற்பூரவள்ளியில் இலையில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த கற்பூரவள்ளி இலையில் வந்து சோடியம் இருக்குது கொழுப்பு இருக்குது பொட்டாசியம் இருக்குது வைட்டமின் ஏ இருக்குது கால்சியம் இருக்குது வைட்டமின் சி இருக்குது இரும்பு சத்து இருக்குது வைட்டமின் பி சிக்ஸ் இருக்குது மற்றும் மெக்னீசியம் இருக்குது கார்போஹைட்ரேட்டு இருக்குது ப்ரோ புரோட்டீன் மற்றும் இதர மினரல் சத்துக்களும் இந்த கற்பூர வள்ளியில் வந்து நிறையா இருக்குது இந்த கற்பூர வள்ளி இலையை வந்து நம்ம தினமும் சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா நம்முடைய உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இதனால் நம் உடலுக்கு வரக்கூடிய நோய்களின் எண்ணிக்கையானது மிக குறையும் இந்த கற்பூர வள்ளி இலையை நாம் தினைக்கும் சாப்பிட்டு வந்தோம்னா ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை வந்து கட்டுப்படுத்துகிறது அதாவது கொலஸ்ட்ராலின் அளவை குறைப்பதற்கு இது உறுதுணையாக திகழ்கிறது சளி மற்றும் இருமலை போக இந்த கற்பூர வள்ளி இலையானது ஒரு சிறந்த மருந்தாக திகழ்கிறது ஸோ நம்ம இந்த கற்பூரவள்ளி தைலத்தை நாம்ளே தயாரிக்கலாம் சாதாரண ஒரு சின்ன ஒரு கடாயில் ஒரு ஐம்பது மில்லி அளவு தேங்காய் எண்ணெயை ஊற்றி அந்த தேங்காய் எண்ணெய் நல்லா சூடு ஏறினோன்னே இந்த கற்பூர வள்ளி இலையை வந்து ஒரு நாலஞ்சு இலையை பறித்து நல்லா அதில் வந்து ஒடித்து அதாவது விட்டு அதில் போட்டோம்னா அந்த எண்ணெயும் இந்த கற்பூர வள்ளி இலையும் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் கொதித்த பின்னாடி அந்த எண்ணெயை நாம் வடிகட்டி ஆறுன பின்னாடி வடிகட்டி வச்சுக்கலாம் அந்த வடிகட்டினது ஒரு பாட்டிலை போட்டு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெய் வந்து இந்த நெஞ்சு சளி இரும்பல் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம நல்லா அவங்களுடைய மார்பு பகுதியில் நல்லா போட்டு தடவிட்டு வந்தோம்னாலே அந்த நெஞ்சு சளி மற்றும் இரும்பல் வந்து மிக விரைவில் குணமாவதை கண்கூட பார்க்கலாம் சாதாரணமாக ஆஸ்மா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ச்சிக்கு வந்து சிகிச்சைக்காக கற்பூரவள்ளி கலவை பயன்படுத்தப்பட்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க வயிற்று செரிமானத்திற்கு இந்த கற்பூர வள்ளி வந்து ரொம்ப ரொம்ப உந்தது சாதாரணமாக அந்த கற்பூர வள்ளியில் இலையில் வந்து நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலே நம்மளுடைய செரிமான மண்டலம் வலுவடைய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்